வெங்கட் பிரபுவோட இயக்கத்தில் சிம்பு நடித்து கடந்த ஆண்டு நவம்பர் 25ஆம் தேதி ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் மாநாடு. தமிழில் முதன் முதலாக ஒரு டைம் லூப் த்ரில்லராக இந்த படம் ரிலீஸ் ஆகி வெற்றியையும் அடைஞ்சுது. இந்த படத்தில் கல்யாணி பிரியதர்சன், பிரேம்ஜி, எஸ் ஜே சூர்யான்னு தமிழ் திரைப்பட முன்னணி நட்சத்திரங்கள் பலரும் நடிச்சிருந்தாங்க. படம் ரிலீஸ் ஆகி 20 நாட்கள்லேயே இந்த படம் 100 கோடி வசூல் பண்ணி 100 crore கிளப்பில் சேர்ந்ததாக செய்திகள்லாம் வந்துட்டு இருந்துச்சு. இதை சிம்பு ரசிகர்களும் சமூக வலைதளங்களில் ரொம்பவே சந்தோஷமாக பகிர்ந்துட்டு இருந்தாங்க. அதோட இந்த படத்துடைய வெற்றி விழாவையும் படக்குழு சந்தோஷமாக கொண்டாடினாங்க. இப்போ மாநாடு திரைப்படம் இந்திய சினிமாவில் எந்த திரைப்படமும் செய்யாத சாதனையையும் நிகழ்த்தி இருக்கு. இந்த படத்தோட ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம் மற்றும் மலையாளம் போன்ற மொழிகளோட ரீமேக் இதுவரைக்கும் விலை போகாத அளவுக்கு விலை போயிருப்பதாக சொல்லப்படுது. மாநாடு திரைப்படத்தில் பைக் ஓட்டுற படப்பிடிப்பப்போ நடிகர் சிம்புவுக்கு டூப் போடுற ஒரு நபர் தான் முதல்ல பைக்கை ஓட்டியிருக்காரு. சிம்புவுக்கு டூப் போடுற நபர் அந்த பைக்கை ஓட்டினதுக்கு அப்புறம்தான் சிம்பு ஓட்டுற மாதிரி காட்சியை உருவாக்கி இருக்காங்க. அந்த காட்சியில் அந்த நபர் பைக்கை ஓட்டினதுக்கு அப்புறம் சிம்பு சானிடைசர் போட்டு அந்த பைக்கை கழுவுனாதான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காராம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டயத்தில் கொரோனா வந்து ரொம்பவே உச்சகட்டத்தில் ஆடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த பயம் எல்லாருக்குமே இருக்கும், அது சிம்புவுக்கும் இருந்திருக்கு. அதனால தான் அந்த பைக்கை சானிடைசர் போட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் சிம்பு அந்த பைக்கை ஓட்டியிருக்காரு.